மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அதை அப்படியே தலைக்கு ஏற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி தலைக்கு ஏற்றிக்கிட்டால் நஷ்டம் நமக்கு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா நான் தான் உங்கள் குயின் உபஷிரா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு என்னையும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஒரு பண்ணையாரிடம் ஒரு பணியாளன் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த பண்ணையார் எளிமையான மனப்பான்மை கொண்டவர் அவரிடம் இந்த பணியாளன் சிறப்பாக வேலை செஞ்சதால அவரோட ஆட்டுக்குட்டியை அவனுக்கு அன்பளிப்பா கொடுக்கிறாரு பணியாளன் மிகவும் சந்தோஷமா அந்த ஆட்டுக்குட்டிய தன்னோட தோள்களில் சுமந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு அவருடைய வீடு கொஞ்சம் தூரம் அவர் அந்த ஆட்டுக்குட்டியை தோள்களில் சுமந்து கொண்டு நடந்து போயிட்டுருக்கும்போது அதை மூணு சோம்பேறி திருடர்கள் பார்க்கிறார்கள் சோம்பேறிகள் எப்பவுமே உழைத்து சாப்பிடுவதை விரும்ப மாட்டாங்க அவங்க மூணு பேரும் இந்த பணியாளன் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வர்றதை பார்த்து ஆஹா இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப ருசியாக இருக்குமே இதை எப்படி அவங்க கிட்டேருந்து நம்ம திருடுவதுன்னு யோசிச்சு கடைசியாக ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அந்த பணியாளன் வீட்டு போகிற வழியில் மூணு இடத்தை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு ஒரு இடமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த பணியாளன் ஆட்டுக்குட்டியோட முதல் திருடன் ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு வந்த உடனே அந்த திருடன் வெளியே வந்து அந்த பணியாளரிடம் என்ன நீ ஒரு நாயை போய் தோள்கல்ல சுமந்து வரன்னு கேட்க அந்த பணியாளன் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா ஆட்டுக்குட்டியை பார்த்து நாயின்னு சொல்ற அப்படின்னு கோவப்படுறாரு அதுக்கு அந்த திருடன் என்னது ஆட்டுக்குட்டியா நாயை சுமந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டின்னு சொல்ற உனக்கு என்னாச்சு சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இந்த பணியாளன் கோவமா மீண்டும் நடக்க ஆரம்பிச்சுட்டான் சிறிது நேரத்திலேயே அந்த இரண்டாவது திருடன் ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு அந்த பணியாளன் வரும்போது அந்த திருடன் பணியாளனை பார்த்து என்ன நீ இறந்து போன கண்ணுக்குட்டிய தோல்ல சுமந்துக்கிட்டு வர்றேன்னு கேட்க அந்த பணியாளன் மீண்டும் கோவப்பட்டு உனக்கு என்ன பைத்தியமா உயிரோடு இருக்கிற ஆட்டுக்குட்டிய இறந்து போன கண்ணுக்குட்டின்னு சொல்றேன்னு சொல்ல அந்த திருடன் உன் கண்ணுக்கு இது உயிரோடு இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுது எனக்கு இறந்து போன கண்ணுக்குட்டி மாதிரி தான் தெரியுது என்னுடைய கண்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் சொல்றேன்னு சொல்லி பின்னாடி திரும்பி கேலியா சிரிச்சிட்டே போயிடுறான் அந்த பணியாளனுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது அந்த குழப்பத்தோடையே மூணாவது திருடன் இருக்கும் இழுத்துக்கு வரான் அந்த மூணாவது திருடம் பணியாளன் கிட்ட கழுதிய தோள்களில் சுமந்து கொண்டு எங்கே போகிறேன்னு கேட்குறான் உடனே அந்த பணியாளன் ஒரு வேளை நம்ம தோள்களில் இருப்பது பேயாக இருக்குமோ அதனால தான் ஒரு ஒருத்தருடைய கண்ணுக்கும் வேற வேறு உருவமாக தெரியுதோன்னு பயந்து அந்த ஆட்டுக்குட்டியை கீழே இறக்கி விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறான் அந்த மூணு திருடங்களும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற ஒன்று பறிக்க மற்றவங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க அது பொருளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய உழைப்பாக கூட இருக்கலாம் இல்லை புகழாக கூட இருக்கலாம் ஏன் நற்பெயராக கூட இருக்கலாம் அதை கெடுக்க சில பிளான் பண்ணி அதுல நம்மளை வீழ்த்து நினைப்பாங்க அதற்காக சில வார்த்தைகளை கூட பயன்படுத்தலாம் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அதை அப்படியே தலைக்கேற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி தலைக்கேற்றிக்கிட்டா நஷ்டம் நமக்கு தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்பட்டு நின்றுட்டா நம்ம அதே இடத்துல தான் நிற்கணும் அங்கே இருந்து நம்மளால நகரவே முடியாது யார் நம்மளை பற்றி என்ன சொன்னால் என்ன அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியாக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம வழியில் நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பலியாளன் அந்த ஆட்டுக்குட்டியை இறக்கி விட்ட மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை அந்த இடத்துல விட்டுடாம வாழ்க்கையை ஜெயிக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன்